வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு விசிட் வீசான்னு ஒன்று உண்டு, விசிட் பாஸ்ன்னு ஒன்று உண்டு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறது சில பேருக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. அது ரெண்டுத்தையும் நான் ப்ரீஃபாக விளக்கிறேன் இன்றைக்கி. அதாவது வீசாங்கிறது எப்படின்னா, நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போகணுன்னா அந்த நாட்டிலேருந்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயோ இல்லை எப்படியோ ட்ராவல் ஏஜென்ட் மூலமாக அப்ளை பண்ணி வீசான்னு ஒன்று வாங்கணும். இப்போது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா அந்த இவங்க அப்பாயிண்ட் பண்ண ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ்னு பேர், அவங்க மூலம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது இங்கே சிங்கப்பூரில் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து உங்களை ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து விசிட் வீசா. அதாவது நீங்கள் சிங்கப்பூர் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க, என்ன காரணம், எவ்வளோ நாள் இருப்பீங்க, எப்போ ப்ராபபிள் டேட் ஆஃப் அரைவல், அதெல்லாம் கேட்டுப்போம். முதல்ல அதை பேஸ் பண்ணிட்டு அவன் வந்து உங்களுக்கு வீசா வந்து கிராண்ட் பண்ணலாம். அதாவது இந்த வீசாங்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் நாட்டிலேருந்து புறப்பட்டு ஃப்ளைட் பிடிச்சி இல்லை கப்பலில் வந்தீங்கனாலும் சரி, இந்த ஏர்போர்ட்லேயோ இல்லை சீபோர்ட்லேயோ வந்து அனுமதிக்காக நீங்கள் காத்திருக்கிற வரைக்கும் தான் இது பர்மிஷன். அதாவது இது ஒரு தற்காலிக அனுமதின்னு சொல்லிடலாம். இது சிங்கப்பூர் உள்ளே என்டர் பண்ணுறதுக்கான அனுமதி கிடையாது. இது நீங்கள் ஏர்போர்ட் வரைக்கும் வரலாம், ஏன்னா விசா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் கொடுப்பான். ஸோ நீங்கள் அந்த விசா காமிச்சு ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து அரைவல் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு பாஸ்ன்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது விசிட் பாஸ், டூரிஸ்ட் பாஸ், விசிட் பாஸ் எல்லாமே ஒன்று தான். விசிட் பாஸ்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட டெசிஷன் தான். அவங்க கண்டிப்பாக கொடுத்தானுங்கிற எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. அவங்க வந்து கேஸ் டு கேஸ் பார்ப்பாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு அந்த ஆளை பற்றி அட்வர்ஸாக ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கு, ஏதாவது டிப் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, விசிட் பாஸ் கொடுக்க மாட்டாங்க. விசாவில் நீங்கள் சிங்கப்பூர் வரைக்கும் வந்திருக்கலாம், ஆனாலும் இவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க சிங்கப்பூர் உள்ளார வர்றதுக்கு. அதுக்கு பேர் தான் பாஸு. அந்த பாஸை வந்து டினை பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி திருப்பி அதே கண்ட்ரிக்கு போயிடணும். அதுதான் நிலைமை இங்கே. ஸோ அந்த மாதிரி சில கேசஸ் எல்லாம் ஆயிருக்கு. அதாவது ஏதாவது அவங்களுக்கு ஒரு ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு தில்லுமுல்லு ஆயிருக்கலாம் ஏற்கனவே, இல்லை அவங்கள பற்றி ஏதாவது ரகசிய தகவல் வந்திருக்கலாம், அவங்க விசா வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது தகவல் வந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த விசிட் பாஸை கொடுக்கறதுக்கு மறுத்துருவாங்க. மறுத்தாக வேறு வழி இல்லை, யூ ஹாவ் டு கோ பேக் டு த ஹோம் கண்ட்ரி. அந்த மாதிரி ஆகிடும். இப்போ முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விசிட் பாஸை வந்து இந்த பாஸ்போர்ட்லேயே வந்து அவங்க சாப் பண்ணி கொடுப்பாங்க. அலவுட் டு என்டர் சிங்கப்பூர் அண்ட் ஸ்டே ஃபார் 30 days ஆர் 60 days அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. அந்த டேட்லேருந்து அந்த 30 நாள் கணக்கு, 30 60. இப்போது என்ன பண்ணுறாங்க, அதாவது அக்டோபர் 10, 2021 அவங்க பாஸ்போர்ட்டில் சாப் பண்ணுறதில்ல, ஒரு இமெயில் அனுப்பிச்சிடுறாங்க. நீங்கள் விசா அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல இமெயில் கொடுக்கணும், நீங்கள் ரெகுலராக பார்க்குற இமெயில். அந்த இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு அந்த அரைவலுக்கு ஒரு நாள் முன்னால் இந்த பாஸ் கிடச்சிதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த இமெயிலை செக் பண்ணிட்டு அப்புறம் உள்ளார நுழைய முடியும். உங்களால் முடிஞ்சுன்னா அதை நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து அந்த கவுண்டரில் காட்டலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இதுதான். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து நான் சில இந்த அரைவல் கார்டுன்னு ஒன்று இருக்குது அது போடுறேன். அப்புறம் வந்து என்ன கோவிட்னால் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த டிரான்சிட் பேசஞ்சர்ஸ்க்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து வர்றவங்க வந்து எல்லோரும் இப்போ டிரான்சிட் ஆகிறாங்க வச்சுங்களேன், எல்லோரும் சிங்கப்பூர் உள்ளே வந்துட முடியாது. ஆனால் சில கண்ட்ரிஸ் இருக்குது, சிஐஎஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதில் இந்தியாவும் வரும். அதில் வர்றவங்க வந்து இப்போ வேறு ஃப்ளைட்டு, இப்போ சிங்கப்பூர் வழியாக ஆஸ்திரேலியா போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து 96 hoursக்கு வந்து சிங்கப்பூர் உள்ளே வர்றதுக்கு ஒரு டெம்பரரி பாஸ் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி சில சலுகைகள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இது சிங்கப்பூரில் இருக்கிறவர் யாராவது உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கலாம், அதுக்கான ஃபார்ம் இது. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார் என்ட்ரி விசா. இந்த ஃபார்ம் தான் நீங்கள் முதல்ல சப்மிட் பண்ணணும். 14A பேர். இது வந்து இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்குள்ள சின்ன வீடியோ தான்.